கைஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் பீச் சேனலில் பார்க்க போகிற டாபிக் வந்து பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால உள்ள நன்மைகள் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் உடம்புல என்னென்ன பிரச்சனை வரும், நம்ம தமிழ்நாட்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் உள்ள க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெடிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஒரு சர்வே எடுத்தாங்க 2018ல், அதில் வந்து 27% பீப்புள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 72% பீப்புள் வந்து சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்அடிக்வேட்டாக இருக்குது, அதாவது போதுமானதாக இல்லாமல் இருக்குது. இது எதனால் நடக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியல. நம்மள நிறைய பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது, அதனால தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இருக்குது, சென்னை, டெல்லி, மும்பை அண்ட் கொல்கட்டா. இந்த 4 சிட்டியில் சென்னை தான் பெஸ்ட் நியூட்ரியன்ட் ப்ரொஃபைல் சிட்டி. எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டையும் விட்டுருவோமே, ஜஸ்ட் இட்லியை மட்டும் எடுத்துக்கலாம். இட்லி தான் நம்ம எல்லார் வீட்லேயும் நார்மலாக கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட். இந்த இட்லியில் எவ்வளோ நல்லது இருக்குன்னா, இதில் வந்து அதிகமான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளோட டெய்லி எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் இந்த ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் அயன் கண்டென்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட ரத்தத்தை வந்து ஆக்சிஜனேட்டடாக வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இட்லி வந்து ரொம்ப ரொம்ப லைட்டான பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் இது வந்து நம்ம பாடியில் வந்து எனர்ஜியை ஃபில் பண்ணும், இது வந்து உங்களை லத்தாஜிக்காக இருக்கவே விடாது. அண்ட் இட்லி வந்து ஃபர்மெண்டட் அப்படின்றதுனால மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணி நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்றது வந்து இட்லியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து எல்லா ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ்லேயும் இருக்கும், இட்லிலேயும் இருக்குது. இது என்ன பண்ணும்னா, நம்ம இன்டெஸ்டைனில் வந்து pH பேலன்ஸை வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கும். இந்த pH பேலன்ஸ் ஸ்டெடியாக இருக்கிறதுனால, டைஜஷன் கரெக்டாக நடக்கிறதுனால நம்ம பாடியில் வந்து மெட்டபாலிசம் பர்ஃபெக்டாக நடந்து நம்ம பாடியை வந்து குட் ஷேப்பில் குட் ஹெல்த்தில் இருக்கும். ஸோ இட்லியில் மட்டும் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லன்னு சொல்லிட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18% ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் 4% ஆஃப் அடலசன்ட் பாய்ஸ், அதாவது டீனேஜ் கேர்ள்ஸ் டீனேஜ் பாய்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க. எதனாலனா, வெயிட் கண்ட்ரோல் அப்படின்ற பேரில் ஸ்கிப் பண்ணுறாங்க. பட் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதான் நம்ம வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணோம்னா நம்ம வெயிட் வந்து அதிகமாகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் ஹியர் ஆர் ரிலேட்டட். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண நம்ம பாடியில் வந்து வெயிட் இம்பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும், அதனால ஓவர் வெயிட் இஷ்யூஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால நம்ம பாடியில் வந்து பிளட் ஃப்ளோ சீராக இருக்கும். ஸோ நிறைய பிளட் வந்து பிரெயினுக்கு போகும், இதனால வந்து நம்மளால் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ண முடியும் அண்ட் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் ரிலேட்டட். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் விட்டுட்டோம்னா மெமரி பவர் லோவர் ஆயிரும். ஸோ நம்ம வந்து நம்மளோட மெமரி பவரை ரீடைன் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும், செஸ்ட் பெயின்ஸ், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறைய வர்றதுக்கு காரணமே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ், சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், நம்ம ஏன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தமிழ்நாட்டோட டாப் 8 பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.